கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே அவருடைய சமூகத்திலே வந்து நாம் ஜெபிக்கவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் தேவன் பாராட்டின அவருடைய கிருபைகளுக்காக நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் சர்வ வல்லவர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு கடினமான ஆண்டாய் இருந்தாலும் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்மை உள்ளவராய், சர்வ வல்லவராய், பாதுகாக்கிறவராய் நீர் வெளிப்பட்டதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எத்தனை பெரியவர், எத்தனை மகிமை நிறைந்தவர், அதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஆராதனை நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை நேரத்தில் நீர் மகிமைப்படுவீராக. இந்த இடத்துல ஆண்டவரே எங்கெங்கிருந்தெல்லாம் உம்மை ஆராதிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் கர்த்தர் நீர் நல்லவராய் வல்லவராய் வெளிப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் மகிமைப்படுவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், அதற்காக நன்றி. உடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்கு பண்ணினபடியே நீர் நடத்தி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை யாவும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய தேவன் பெரியவராயிருக்கிறார். சொல்லுவோமா, என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். தேவனை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். தேவனை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கியவர். வானமும் பூமியும் படைத்த உன்னையும் என்னை உருவாக்கியவர். தேவனால் கூடாதது ஒன்றுமேயில்லை. தேவனால் கூடாதது சேர்ந்து சொல்லுவோம். தேவன், தேவன் பெரியவர், தேவன் நல்லவர். தேவன் பெரியவர், தேவன் நல்லவர். தேவனை விசு உனக்கெல்லாம் வாய்க்கும். தேவனை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். உந்தன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே மூடி உண்டு. உந்தன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே மூடி உண்டு.
தேவன் சொல்ல ஆக கட்டளையிடனிக்கு தேவன் சொல்ல ஆக கட்டளையிடனிக்கு எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா தேவன் பெரியவர் என் தேவன் நல்லவர் என் தேவன் பெரியவர் தேவன் நல்லவர் தேவனை விசுவாசி தேவனை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கு இந்த ஆண்டின் துவக்கத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 2 அதிகாரம் 35 வசனத்திலே நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆச்சாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன் என்று தேவன் வாக்கு பண்ணினார். பலவிதமான சூழல்கள் இந்த வருஷத்திலே கடந்து சென்றாலும் அவருடைய வார்த்தையின்படியே நம் ஒவ்வொருவரையும் நிலைக்க செய்தார். நிலையான காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாருமாய் சேர்ந்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டினுடைய எல்லா கிருபைகள் தயவு ஒவ்வொன்றுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு வீடு நிலைவரப்பட வேண்டும் என்று சொன்னால் சில தேவையற்ற காரியங்கள் விலக்கப்பட வேண்டும். தேவன் இந்த வருஷத்திலே அப்படிப்பட்ட நல்ல மாற்றங்களை கர்த்தர் தந்து நிலைவரப்படுத்தினார், ஸ்திரப்படுத்தினார், உறுதிப்படுத்தினார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த காலம் முழுவதும் காத்தீரே, ஒரு சேதமும் அணுகாமல் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே, அவர் நாமம் மூற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் மூற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி, அல்லேலூயா, எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி, அல்லேலூயா, எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகம் பலன் அளித்தாரே. சொல்லுங்க, சென்ற காலம், சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல் சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி, அல்லேலூயா, எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி, அல்லேலூயா, எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம்மு
உலகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்னே கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமேயானாரே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமேயானாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். களிப்போடு விரைந்தமை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. களிப்போடு விரைந்தமை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எத்தனை நல்லவர், எத்தனை பெரியவர், அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கடந்த நாட்கள் நினைத்து பார்க்கும் பொழுது எவ்வளவு பாதிப்புகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், ஆனாலும் இந்த நாளிலும் இந்த வருஷத்தின் கடைசி சில நிமிடங்களுக்குள்ளே எங்களை கொண்டு வந்தீரே. அதற்காகவும் நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே நீர் யெகோவா, ஈரே எங்கள் தேவைகளெல்லாம் சந்தித்தீர், எங்கள் நோய்களெல்லாம் குணமாக்கின யெகோவா ராஃபாவாய் நீர் இருக்கிறதினாலுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லாருமாய் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா, நன்றி ஆண்டவரே. உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உடைய வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே எத்தனை பெரிய காரியங்களை நீர் எங்களுக்கு செய்தீர், அதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது துதியோடு ஆராதனையோடு ஆண்டவரே நீர் போதும் என்ற ஆண்டவரே அந்த சத்தத்தோடு நாங்கள் இதில் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகம். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம்
போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே உம் வார்த்தையால் உருவாக்கினி யெகோவா பரிசுத்த உன்னதர் நீரே உம்மை போல் வேறு தேவன் இல்லை யெகோவா ஷாலோம் உம் சமாதான தந்தே என் உள்ளத்திலே நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு இயேசுவே நீ என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தி என்னையே மீட்க உம்மையே தந்தி உம் அன்பிற்கு இணையல்லையே என் வாழ்நாள் முழுதும் உமக்காய் வாழ்வே நீரே என்றென்றும் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் மாத்திரம் போதும் ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு ஒருமுறை கூட சேர்ந்து சொல்லுவோமா நீர் மாத்திரம் போதும் இவ்வாண்டில் நீர் மாத்திரம் போதும் தேவனே நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த புதிய ஆண்டுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரத்தோடும் துதியோடும் பிரவேசித்திருக்கிற இந்த ஆண்டியை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக ஆம் தகப்பனே நீர் இருந்தால் மாத்திரம்தான் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நிறைவாக இருக்க முடியும் ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையிலே தகப்பனே எப்பொழுதும் ஒரு பகுதியாக இருக்கும்படி உமையே சார்ந்து நாங்கள் வாழும்படி எங்களுடைய வாழ்க்கையின் சகல எல்லைகளிலும் சௌக்கியமும் ஆரோக்கியமும் உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர் அப்படி தருகிறதற்காக அப்படி செய்கிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவரே நீர் எங்களை அப்படி நடத்த வல்லவராயிருக்கிறீர் அதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய கரங்களிலே ஆளுகைக்குள்ளே ஒப்புவிக்கிறோம் ஆசீர்வதியும்
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் கொடுத்த புதிய ஆண்டுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்பலாம். எரேமியாவின் புஸ்தகம் 33:6 இப்படி வாசிக்கிறோம், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். சேர்ந்து சொல்லலாமா? இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆம், எரேமியாவின் புஸ்தகம் 33:6 தேவன் அதிகமாக ஒரு காரியத்தை குறித்து தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுகிறார். அது என்னவென்று சொன்னால் மறு சீரமைப்பு, ரெஸ்டோரேஷன். பல சூழ்நிலைகளினால் நாம் இழந்து போன சகலவற்றையும் ஆண்டவர் மறுசீரமைப்பு செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இன்று சமுதாயமானாலும் குடும்பமானாலும் தேவ சபையானாலும் எல்லா இடங்களிலும் இது மிகவும் அவசியமாயிருக்கிறது. இந்த வருஷத்தில் நாம் எதிர்பார்ப்போம் தேவனிடத்தில், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் பலவிதமான காரியங்கள், ஆண்டவரே பாதிப்புகள் வந்திருக்கிறது, ஆனால் இந்த ஆண்டிலே தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் மறுசீரமைப்பு செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இதை வாய்க்கச் செய்வார். அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. ஆண்டவர் சொல்கிறார், நான் அனுப்புகிற என்னுடைய வார்த்தை எதற்காக அனுப்பப்படுகிறதோ அந்த நோக்கத்தை அதை நிறைவேற்றிய என்னிடத்திலே திரும்பும். அதன் அடிப்படையில் எரேமியாவின் புஸ்தகம் 33:6 நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். சமீப நாட்களிலே நடந்து வரும் உலக அளாவிய மாற்றங்கள் பலருடைய வாழ்க்கையில் பல கேள்விகளை எழுப்பிவிட்டது. இனி நம்பிக்கை உண்டா? இப்பொழுது பேசப்படுகிற ஒரு காரியம் என்ன? புதிய இயல்பு, நியூ நார்மல். இதற்கு எல்லாரும் கட்டுப்பட்டு தான் போக வேண்டும். இதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இதற்கு நாம் மாறிக்கொள்ளவில்லை என்றால் நம்மால் வாழவே முடியாது என்பது போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் தேவனை விசுவாசித்து தேவனை சார்ந்திருக்கிற, அவருடைய வார்த்தையை உறுதியாய் பிடித்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே நம்பிக்கை உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு நம்பிக்கை உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே நான் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் உண்டு பண்ணுவேன். கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் தேவனாகிய கர்த்தர் எங்களை அப்படி நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்தெந்த எல்லைகளிலெல்லாம் நீர் சௌக்கியத்தை தர வேண்டுமோ, ஆரோக்கியத்தை தர வேண்டுமோ, குணப்படுத்த வேண்டுமோ, அவைகள் எல்லாவற்றையும் இந்த ஆண்டிலே நீர் எங்களுக்கு குணப்படுத்தி சரிபடுத்தி தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் கண்டிப்பாக தேவன் நமக்கு அதை வாய்க்க செய்வார். தேவன் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தம்முடைய பரிசுத்த வேதத்தில் அவர்களுக்கான பல வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். ஏன் நமக்கு வாக்குத்தத்தங்களை தேவன் தருகிறார்? அது நிறைவேறும் காலம் வரைக்கும் நாம் நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். கடந்த ஆண்டு அல்லது கடந்த 12 கர்த்தர் சபையை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த 12 நான் பார்த்திருக்கிற ஒரு காரியம், கர்த்தர் எவைகளை செய்வேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரோ அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்ற கர்த்தர் உண்மை உள்ளவராயிருந்திருக்கிறார். அதை அனுபவித்திருக்கிறோம். அதற்கு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இந்த ஆண்டும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து குணப்படுத்தி ஆசீர்வதித்து நிச்சயமாக அவருடைய பிள்ளைகளை நடத்துவார். வாக்குத்தத்தங்களை தேவன் இந்த வேத புஸ்தகத்தில் எதற்காக நமக்கு தந்திருக்கிறார்? அது நிறைவேறும் காலம் வரைக்கும் நாம் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். முழு உலகமே காத்து கொண்டிருக்கிற இந்த தடுப்பூசி, ஏன் அதை பெற்றுக்கொள்ளுகிற யாராயிருந்தாலும் அவர்கள் இனி அந்த நோய்க்கு கவலைப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. அவருடைய சரீரத்தில் அந்த நோயை எதிர்க்கக்கூடிய பலன் அவர்களுக்கு வந்துவிட்டது.
நோய் தாக்கினாலும் சரி தாக்காட்டியும் சரி அவர்களுக்கு பயம் இல்லை என்ற ஒரு காரணத்துக்காக தான் உலகமே அதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? மனுஷனுடைய எந்த தயாரிப்பை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது, பலன் உள்ளதாக இருக்கிறது. இந்த நாளிலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை பிடித்து ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கப் போகிறோம், ஆண்டவரிடத்தில் கேட்கப் போகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தை என்று இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உம்முடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது என்று நீர் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே ஆரோக்கியமாய் சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதை நீரும் விரும்புகிறீர். அதனால தான் இந்தப்படிப்பட்ட வார்த்தைகளை நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் தகப்பனே, அதை நாங்கள் நம்பி அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுவேன். பெற்றுக்கொள்வோம், விசுவாசிப்போம், பாதுகாக்கப்படுவோம். இந்த சபை நுழைகிற இந்த 13 ஆண்டிலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை சௌக்கியமும் ஆரோக்கியமும், சௌக்கியமும் ஆரோக்கியமும். ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கேட்போம், ஆண்டவரே தேவன் தாமே எல்லா எல்லைகளிலும் ஒரு ஆரோக்கியத்தை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரோக்கியம் என்று சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன எங்கே தான் போகணும், இந்த சரீரத்தில் நமக்கு தேவைப்படும் அல்லது கிடைக்கும் ஆரோக்கியம் சுகம் அப்படி தான் நிறைய பேர் நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா எல்லைகளிலும் நமக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வேண்டும். நம்முடைய இருதயத்துக்குள்ளே, தனி மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே சௌக்கியம் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும். ஏன் மனுஷன் பல நேரங்களிலே விரக்தி அடைகிறான், ஏன் இனிமேல் வாழ முடியாது என்று தீர்மானங்கள் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால், உள்ள பல நாட்களாக காணப்படுகிற அந்த பலவீனம், சௌக்கியம் இல்லாத சுகம் இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு நாம் கேட்க போகிற ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் எங்களுடைய உள்ளான மனுஷனில் நல்ல சௌக்கியம் எங்களுக்கு உண்டாகட்டும். எத்தனை குடும்பங்கள் இப்படி ஆரோக்கியம் இல்லாமல், குடும்பத்தில் எத்தனை பாதிப்புகள் இந்த வருஷம் சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்கு தேவன் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேளுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. எல்லா விதமான உறவுகளும் இயேசுவின் நாமத்தில் குணமாவதாக, எல்லா குடும்ப உறவுகளும் ஆரோக்கியமாக இருப்பதாக. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு தருவார். இதில் மாற்றமே இல்லை. கர்த்தர் வாக்கு பண்ணினால் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். சொன்ன வாக்கு தத்தத்தை ஏன் தேவன் தருகிறார்? அது நிறைவேறும் காலம் வரைக்கும் நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆதியாகமம் 12 தேவன் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமை அழைக்கும் போதே ஆண்டவர் சொன்ன, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஆனால் அவனுடைய வாழ்க்கை அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு பல ஆண்டுகள் சென்றது. அந்த ஆண்டுகள் போக 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 ஆபிரகாமுடைய உள்ளத்தில் அவருடைய வார்த்தையின் மேல் அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, உலகம் நம்பிக்கை அற்ற சூழ்நிலை சொன்னபோது அந்த வாக்கு தத்தம் நிறைவேறினது. ஏன் என்று சொன்னால், அது தேவன் கொடுத்தது என்ற ஒரே காரணத்தினாலே உலகத்திலே சாத்தியமில்லாதது சாத்தியமானது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. யோசேப் என்ற மகனுக்கு தேவன் ஒரு அழகான சொப்பனத்தை கொடுத்தார். அவனுடைய வாழ்க்கையில் பல ஆண்டுகள் போராட்டங்கள், 17 நிரம்பின வாலிபனுக்கு தேவன் கொடுத்த சொப்பனம் அவனுடைய வாழ்க்கையில் 30 நிறைவேறுகிறது. ஆனால் அந்த இடைப்பட்ட காலங்களில் அவன் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான கஷ்டங்கள், ஆனால் அவன் நம்பிக்கை இழக்கவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த காரியத்தை தேவன் நிறைவேற்றுவார். அதே விசுவாசம் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. பயப்படாதீங்க. இந்த வருஷம் எப்படிப்பட்டதாக இருக்குமோ, இந்த வருஷத்தில் நாம் என்னத்தை சந்திக்கப் போகிறோம், எப்படி இந்த வருஷத்தை கடக்கப் போகிறோம், ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு இந்த உலகத்தில் என்ன வந்தாலும் ஜெயிக்கக்கூடியவர்களாய் தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தேவன் நம்மை வழி நடத்துவார். ஒவ்வொரு தனி மனுஷனுக்குள்ளும், அவனுடைய தனி மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே ஆரோக்கியம் உண்டாக வேண்டும். வெளியே பார்த்தா தெரியாது, வெளியே சிரித்து கொண்டு இருப்பார்கள், ஆனால் உள்ளத்தில் பலவிதமான குழப்பங்கள், பயங்கள், எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆரோக்கியமாகவும் சுகமாகவும் சௌக்கியமாக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். குடும்பத்தில் உள்ள சகலவிதமான உறவுகள் ஆரோக்கியமாக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். சபையில், சமுதாயத்தில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறதாய் காணப்படும். விசுவாசிப்போம், ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே எல்லா எல்லைகளிலும்
எங்களுக்கு சமாதானத்தையும் சுகத்தையும் எங்கள் தேவன் கட்டளையிடுவீராக. நீர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த எரேமியாவின் புஸ்தகம் 33 அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் பொழுது பலவிதமான இக்கட்டுகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்தது. அவர்களுடைய பலவீனத்தினாலும் அவருடைய குறைகளினாலே அவைகள் வந்திருந்தாலும், பாதிப்புகள் வந்திருந்தாலும், ஆண்டவர் சொல்கிறார், நான் சௌக்கியமாக்குவேன், நான் குணமாக்குவேன், நான் சுகமாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த உலகம் ஒன்று சொல்லுகிறது, என் உணர்ச்சிகள் ஒன்று சொல்லுகிறது, ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலைகள் ஒன்று சொல்லுகிறது, ஆனாலும் இதன் மத்தியிலும் உம்முடைய வார்த்தையை நான் பற்றி பிடித்து கொள்ள தீர்மானிக்கிறேன். ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி பிடித்து கொண்டார்களோ அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் அவர்கள் ஜெயம் பெற்றார்கள். ஏனென்று சொன்னால் வார்த்தைக்கு அத்தனை வல்லமை உண்டு. இந்த வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அந்த வார்த்தையின் மேலும் வார்த்தை கொடுத்தவர் மேலும் அசையாத ஒரு விசுவாசம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை முழு நிச்சயமாய் நான் நம்ப எனக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னால் சொன்னதுதான். தேவ பிள்ளைகள், இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் செய்வேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இதை எனக்கென்றே நான் பெற்றுக்கொள்கிறேன், எனக்கென்றே நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்திலும், என்னுடைய குடும்பத்திலும், என்னுடைய சபையிலும், என்னுடைய சமுதாயத்திலும் எங்கெல்லாம் ஆண்டவரே ஆரோக்கியம் இல்லாத நிலை காணப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவரே நீர் ஆரோக்கியத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபித்து ஆண்டவரிடத்தில் கேட்போமா, ஆமாப்பா, எங்களுக்கு ஆரோக்கியம் வேணும், எங்களுக்கு சுகம் வேணும், அது அவசியமாக இருக்கிறது. தனி மனுஷனுடைய இருதயத்தில் ஆரம்பித்து குடும்பத்திலிருந்து சமுதாயத்துக்கும் சபைக்கும் எல்லா இடங்களிலும் தேவன் கொடுக்கிற அந்த ஆரோக்கியம் உறவுகளிலும் மனதிலும் சமுதாயத்திலும் கர்த்தருடைய ஆளுகையும் நிறைவாக இருக்கும் பொழுது சகலமும் நேர்த்தியாய் இருக்கும். ஆண்டவரிடத்தில் ஜெபித்து நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவோமா, எரேமியா 33 அதிகாரம் 6 வசனத்தின்படி, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். சமாதானம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் ஆரோக்கியம் நமக்கு அவசியம். ஒரு சின்ன தலைவலி வந்துட்டால் நம்மளால் தூங்க முடியறதில்லை, இயல்பான வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. ஒரு சின்ன மன சஞ்சலம் வந்துவிட்டால் நம்முடைய சமாதானம் கெட்டுப்போகிறது. ஆண்டவர் அதான் சொல்கிறார், சமாதானம் கெட்டு போகாதபடி, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற தைரியம் அற்றுப்போகாதபடி, நான் உங்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி உங்களை நான் குணமாக்கி உங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை நான் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த வாக்கு தத்துவத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருக்கிற இந்த நல்ல வார்த்தைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி எல்லாரும் கண்களை மூடி, இந்த நல்ல நேரத்தில், புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த புதிய ஆண்டுக்காக உமக்கு நன்றி. புதிய ஆண்டிலே நீர் எங்களுக்கென்று ஆண்டவரை கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை கிரியை செய்கிறதாய், ஜீவனுள்ளதாய் இருக்கிறது, அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய உள்ளத்தில் இப்பொழுதே தேவ சமாதானம் ஆளுகை செய்வதாக. அவருடைய உணர்வுகளின் மேல், அவர்களுடைய சரீரத்தின் மேல், அவருடைய மனதின் மேல், அவருடைய சிந்தனையின் மேல் கர்த்தருடைய ஆளுகை உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் வரப்பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிளவுபட்ட சகல உறவுகளும் இந்த நாட்களிலே சீராகும்படியாக, தேவனதை குணப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் அதை சரி பண்ணுகிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, சகல உறவுகள் தேவனாகிய கர்த்தர் சீர்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, சபையை உம்முடைய சமூகத்திலே கொடுக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் அசைவாடுகிற அந்த இடத்திலும் பலவிதமான குறைவுகள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவரீர் குறைவுகளை மாற்றுவீராக. தேவரீர் எல்லா இடங்களிலும் சௌக்கியத்தையும் சுகத்தையும்
சமாதானத்தையும் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய பாதுகாப்பு சபையின் மேல் உண்டாகட்டும், சபையின் ஒவ்வொரு பிள்ளையின் மேல் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தேவரீர் கொடுத்த சகல நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசினதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையில் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை முற்றிலுமாய் பெற்று அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோ. நன்றி நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்று செய்வி, சாம்பரை சிங்காரமாக்கிடுவே. புதியவைகள் தோன்று செய்வி, சாம்பலை சிங்காரமாக்கிடுவீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோ. என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன் நான். துதிப்பேன் துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. நான் துதிப்பேன் துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம், எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம், எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. நான் துதிப்பேன் துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.